அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பத்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் மலச்சிக்கல் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் குணா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவர் திருவேங்கடம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மலச்சிக்கல் பல சிக்கல் என்று சொல்லுவாங்க, அது இந்த மலச்சிக்கல் தீரணும்னா என்ன பண்ணணும்? மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படிங்கிறத எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். மலச்சிக்கல்ங்கிறது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வகைகள், ஜங்க் ஃபுட் கன்சப்ஷனு, இது மூலியமாக தான் மெயினாக வருது. என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெய்லி டெலிவரி பெயினை வந்து ஃபீல் பண்ணுற டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ இட்ஸ் வைல் வி ஆர் சீயிங் ஃப்ரம் அவுட் சைட் இது வந்து காமெடியாக இருக்கலாம், பட் அவங்களோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொன்று, எந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் நாட்டு மருந்து, மலச்சிக்கல் இருக்கும் பொழுது அது வந்து செயல்படவே விடாது. ஏன்னு கேட்டால், யுவர் பாடி பிகம் பொல்யூட் இல்லையா, அதை சுத்தம் பண்ணால் தானே உங்களால் மருந்தே உள்ளே எடுத்துக்க முடியும். அதனால் இது வந்து ரொம்ப பேசிக்கான ரீசன். அதே மாதிரி நேச்சுரோபதியில் டிசீஸ் அண்ட் க்யூர் இது வந்து மலச்சிக்கலை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு. ஒரே வியாதி ஒரே மருத்துவம், அது வந்து மலச்சிக்கலை வந்து சேர விடுறதுங்கிறது வந்து வியாதியாகவும் அதை நீக்கிறதுங்கிறது மருத்துவமாகவும் தான் செயல்படுது. இதுதான் ஒரு மருத்துவத்திற்குண்டான அடிப்படை. ஸோ இதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கணும். இதை தீர்க்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வயிறில் கொலான் மூமெண்ட்டு யோகா ஒழுங்காக பண்ணினாலே நல்லாயிடும். அதுக்கு வந்து சங்க பிரக்ஷாலனான்னு ஒரு முறை இருக்குது. லகு சங்க பிரக்ஷாலனாங்கிறது வந்து இடையில பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு 5-6 வகையான யோகா பயிற்சிகளை திரும்ப திரும்ப பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து அந்த மலச்சிக்கல் வந்து பூரணமாக சரியாகும். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிளீனிங் மெத்தடு. இல்லை நாம் வந்து ஏதாவது சப்ளிமெண்ட்டாக இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெயை வந்து வெந்நீரில் விட்டு சாப்பிட்டா உங்களுக்கு மலச்சிக்கல் தெளிவாக இமீடியட்டாக ரிலீவ் ஆகும். சில பேர் கடுக்காய் பொடி அப்புறம் திரிப்பலா சூரணம் இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அது வந்து என்னோடய பேஷண்ட்ஸுக்கு அந்தளவுக்கு கேட்கல. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, யோகா தான் பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து நில ஆவாரை பொடி கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது கொஞ்சம் நாளைக்கு அது கிட்டத்தட்ட எனக்கு வருடக்கணக்கில் எடுக்கிறவங்களோட லிஸ்டெல்லாம் தெரியும். ஸோ மலச்சிக்கலுக்குன்னு சொல்லி இதுதான் வந்து தீர்வா அப்படின்னு கேட்டால் மட்டும் கிடையாது. ஃபைபர் ரிச் உண்டான டயட்டு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நார் சத்து நிறைய இருந்தாலே உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. இன்னொன்று, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நீங்கள் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் உங்களோட வயிற்றோட இயக்கத்தை வந்து சீராக வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு மலச்சிக்கலும் அதை சார்ந்த எந்த வியாதியும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. மலச்சிக்கல் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஒரு சில நிமிடங்களில் நடக்கக்கூடிய விஷயம், அங்கே உட்காந்து போராடக்கூடிய லெவலில் இருக்கக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலம்தான் இந்த மலச்சிக்கலோட அடுத்தடுத்த லெவல் பயன்ஸ் இதெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது இப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு அவங்க சொன்னாங்க, உடல் கழிவுகளின் தேக்கமே நோய், உடல் கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அப்போ அந்த கழிவுகள் எப்படிலாம் நம்ம நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகளையும் நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மலச்சிக்கல் குறித்து எடுத்துரைத்த குணா ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவர் திருவேங்கடமுடன் விஜயகுமார்.